கேட்டு அருளாயோ தலைவா வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன் பகை சூழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன் புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம் புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உனை கேட்கின்றேன் வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா தந்தை மகன் தூயாவியாரின் பெயரானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இயேசுவில் அன்புக்குரியவளே இன்று சனிக்கிழமை நம்முடைய அன்னைக்கென்று ஒப்பு கொடுக்கிற ஒரு மகிழ்ச்சியான நாள் திருப்பாடல் 118:1 ஆண்டவரே என் மன்றாட்டினை கேட்டதால் நான் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூனைக்கல் ஆயிற்று அன்புகளே நம்முடைய வாழ்விலே இன்று வரை ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துவோம் மாதரசி தாயை நம்முடைய தாயாக கொடுத்த கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலே அன்னை வழியாக கடந்த நாட்களிலே நான் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நாம் நன்றி செல்வோம் இந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் நம்பிக்கை இழக்காமல் ஆண்டவரை இருக பற்றி கொண்டு ஆண்டவரோடு பயணிக்கக்கூடிய அந்த நல்ல உள்ளத்தை இறைவன் தர உயிர்ப்பின் மக்களாக நாம் வாழ இந்த திருப்பலியில் பக்தி பிடிச்சு வைப்போம் இந்த திருப்பலியிலே நாம் தகுதியானவர்களை பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்துவோம் இந்த திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக மிக சிறப்பான விதத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது குறிப்பாக இந்த யூடியூப் சேனல் மூலமாக உலகின் பல இடங்களிலிருந்து நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் பங்கேற்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் பங்கு மக்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் பக்தியோடு ஜெபிப்போம் இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் இல்லாமல் இறைவன் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமென் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் தந்தையீரைவா தவறுகள் பூரிந்தும் நன்றியை மறந்து பாவியானோ தந்தையீரைவா தவறுகள் பூரிந்தும் நன்றியை மறந்து பாவியானோ ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாய்
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகு. உலகிலே நன்மனதோருக்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்புமாக பாஸ்கா மறுபொருளின் பயன்களை எங்களுக்கு அளித்த இறைவாம், உம்முடைய மக்களை விண்ணக குடைகளால் நிரப்பி ஏறலும். அதனால் முழுமையான விடுதலையை பெற்றுக் கொண்ட அவர்கள் இப்பொழுது மண்ணுலகில் தூய்க்கும் மகிழ்ச்சியை விண்ணுலகில் நிறைவாக பெற்றுக் கொள்ள அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 13-21 முடிய. அந்நாட்களில் பேதுருவும் யோவானும் கல்வி அறிவு அற்றவர்கள் என்பதை தலைமை சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவை கண்டு வியப்படைந்தனர். அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர். நலம் பெற்ற மனிதர் அவர்களோடு நிற்பதை கண்டதால் அவர்களால் ஒன்றும் மறுத்து பேச முடியவில்லை. எனவே அவர்கள் பேதுருவையும் யோவானையும் சங்கத்தை விட்டு வெளியேறும்படி ஆணையிட்டு பின்பு தங்களுக்குள் இது குறித்து கலந்து பேசினார்கள். நாம் இந்த மனிதர்களை என்ன செய்யலாம்? ஏனென்றால் குறிப்பிடத்தக்க ஓர் அருமடையாளத்தை இவர்கள் செய்துள்ளார்கள். இது எருசலேமில் வாழும் அனைவருக்கும் தெரியும். இதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே இச்செய்தி மேலும் மக்களிடையே பரவாமல் இருக்குமாறு இந்த இயேசுவை குறித்து யாரிடமும் பேசக்கூடாது என நாம் இவர்களை அச்சுறுத்தி வைப்போம் என்று கூறினார்கள். அதன் பின்பு தலைமை சங்கத்தார் அவர்களை அழைத்து, இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர். அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவிசாய்ப்பதா, கடவுளுக்கு செவிசாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். என்னானாலும் நான் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றனர். அவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாததாலும் மக்களுக்கு அஞ்சியதாலும் தலைமை சங்கத்தார் அவர்களை மீண்டும் அச்சுறுத்தி விடுதலை செய்தனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது. கண்டித்தார், ஆண்டவர் என்னை கண்டித்தார்.
ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. பல்லவி: ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள். அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே, இது வழியாய் நீதிமான்களே நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால், எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். பல்லவி: ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 9-15 முடிய. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலேயர் மரியாவுக்கு தோன்றினார். அவளிடமிருந்துதான் அவர் 7 பேய்களையும் ஒட்டியிருந்தார். மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயிரிட்டு அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்று மரியாவே என்று மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை. அதற்கு பிறகு அவர்களுள் இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதை நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவருடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று உரைத்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் ஒரு அழகிய முரண்பாட்டை சுட்டி காண்பிக்கிறது. இயேசு தன்னுடைய உயிர்ப்பை ஏறத்தாழ 3 முறை முன்னறிவித்திருந்த போதும் அந்த உயிர்ப்பை எதிர்பார்த்து காத்து கிடக்க வேண்டிய சீடர்கள் அதற்கு நேர் எதிராக செயல்படுகிறார்கள். மரியாவும் வயிற்வழியில் நடந்து சென்ற இரு சீடர்களும் எம்மாவை நோக்கி நடந்து சென்ற கிளியோப்பா மற்றும் இன்னொரு சீடர் இயேசுடைய உயிர்ப்பை எடுத்து கூறியும் அந்த சீடர்கள் அதை நம்பவில்லை. இதற்கு மாறானவர்கள் பரிசேயரும் தலைமை குழுக்களும். இயேசு சொன்னதை ஒருபோதும் நம்பாதவர்கள். ஆனால் இயேசு ஒருவேளை உயிர்த்து விடுவார் என்ற அச்சம் கலந்த அந்த எதிர்பார்ப்பு அவளிடம் இருந்தது. எனவேதான் அந்த கல்லறையை காவல் காக்க ஏற்பாடு செய்தார்கள். ஆக அந்த உயிர்ப்பை எதிர்பார்த்து காத்து கிடக்க வேண்டியவர்கள் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. எதிர்பார்க்க தேவையில்லாதவளோ அந்த உயிர்ப்பு நடக்கும் என்று நம்பினார்கள். அன்புக்குரிய, இன்று கூட பல வேளைகளிலே நாமும் அந்த சீடர்களைப் போல நடந்து கொள்கிறோம். இயேசுவின் உயிர்ப்பில் நம்பிக்கை வைத்து அந்த உயிர்ப்பு நம்முடைய வாழ்வை பாதிப்பதை அனுபவிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆனால் நாம் நடந்து கொள்ளும் விதமும் இயேசு உயிர்த்து எழாதது போல இருக்கிறது. இயேசுவின் உயிர்ப்பிலே நம்பிக்கை கொண்டோம் என்றால் நம்முடைய வாழ்விலே எத்துணை உயிரோட்டம் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவளே, நம்மை நாம் சீர்தூக்கி பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். இயேசுவின் உயிர்ப்பை பொறுத்த அளவில் என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன? இந்த பவுல் எழுதுகிறார் கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3:1 நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவளானால் மேல் உலகத்தை சார்ந்தவற்றை நாடுங்கள். அன்புக்குரியவளே, நாம் மேல் உலகத்தை சார்ந்தவற்றை நாடுகிற ஒரு வாழ்க்கை
நாம் வாழ்கின்றோமா? இன்றைய நற்செய்தி வாசகத்தை நான் வாசிக்கிற பொழுது மார்க் நற்செய்தியாளர், இந்த மார்க் நற்செய்தியாளர் எதையுமே சுருக்கமாக சொல்லக்கூடியவர். மற்ற நற்செய்தியாளர்கள் மத்தேயு, லூக்கா, யோவான் இவர்கள் மூன்று பேருமே விளக்கி கூறுகின்ற இந்த உயிர்ப்பு காட்சிகளை மார்க் நற்செய்தியாளர்கள் சுருக்கமாக எதையும் விட்டுவிடாமல் ரத்தின சுருக்கமாக அவர் தருகிறார். இன்றைய நற்செய்தியில் வரக்கூடிய 9 முதல் 13 அந்த 11 வரை உள்ள அந்த வசனங்கள், யோவான் நற்செய்தி 20:11-18 வரை உள்ள வசனங்களின் சுருக்கமாகவும், 12 முதல் 15 வரை உள்ள வரக்கூடிய அந்த வசனங்கள், லூக்காஸ் நற்செய்தி 24:13-48 வரை உள்ள அந்த வசனங்களின் சுருக்கமாக இருக்கிறது. இயேசுவின் உயிர்ப்பை அனுபவித்தவர் செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை இந்த நற்செய்தியிலேயும் இயேசு வெளிப்படுத்துகிறார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிப்பதே அந்த உயிர்ப்பின் மக்களாக நம்மீது சுமத்தப்பட்ட அந்த கடமை. இங்கே நற்செய்தி என்று சுட்டி காட்டப்படுவது இயேசுவின் புதுமைகளையோ போதனைகளையோ அல்ல, மாறாக அவருடைய பாடுகள், இறப்பு மற்றும் உயிர்ப்பு ஆகியவை மட்டுமே. இது மட்டும்தான் தொடக்கத்திலே நற்செய்தியாக போதிக்கப்பட்டது. இதைத்தான் பவுலடிகளார் முதல் முதலில் நற்செய்தியாக போதித்தார். இதையே அந்த தொடக்க திருச்சபையும் நம்பினார்கள். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவ வாழ்வு என்பது நமக்கும் இறைவனுக்கும் இடையே யான அந்த உறவோடு முடிந்து விடுவது கிடையாது. நாம் இருளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தையும் மீட்பையும் பிறரோடு பகிர்ந்து கொள்ள வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த நற்செய்தி அறிவிக்கிற தன்மை மட்டும் திருச்சபை இல்லை என்றால் அது என்றோ முடிவுக்கு வந்திருக்கும். எனவேதான் திருச்சபையின் உயிரூட்டமாக இருக்கக்கூடிய நற்செய்தி அறிவிப்பு பணியினை நாமும் தொடர்ந்து ஆற்ற நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்று சிறப்பாக இந்த திருப்பலில் நாம் பங்கேற்கிற பொழுது நம்மை நாம் கேட்டு பார்ப்போம், இயேசுவின் நற்செய்தி அறிவிப்பிலே எனக்குள்ள ஈடுபாடும் அர்ப்பணிப்பும் என்ன? நற்செய்தி அறிவிப்பு மூலமாக கிறிஸ்துவை நாம் நடமாட செய்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்வே மற்றவருக்கு நற்செய்தியாக இருக்கிறதா? உயிர்ப்பு, உயிர்ப்பின் கிறிஸ்துவன்னு சொல்லக்கூடிய நாம் நம்முடைய வாழ்வை மற்றவருக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்வது மூலமாக அந்த உயிர்ப்பை நாம் பிறருக்கு கொடுக்கிறோமா? எனவே நம்முடைய வாழ்வே நற்செய்தியாக, இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியை நம்முடைய வாழ்வு மூலமாக செய்யக்கூடிய அந்த நல்ல உள்ளத்தை இறைவன் வரக்கூடிய நாட்கள் நமக்கு தர தொடர்ந்து பக்தியோடு இந்த திருப்பில் நாம் பங்கேற்போம். ஆமேன். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் உன்னன் கை வண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதிலோராகமம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதிலோராகமம். உள்ளம் எந்த உள்ளம், அது என்னாலும் உன் இல்லமே. உள்ளம் எந்த உள்ளம், அது என்னாலும் உன் இல்லமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது முடிந்தமான இந்த பணி இல்லாமுள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்களின் காணிக்கைகளை பரிவர்த்தனைத்துக் கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உயிரை அறிக்கிடுவதாலும்
திருமுழுக்கினாலும் புதுப்பிக்கப்பெற்ற இவர்கள் என்றென்றும் உள்ள பேட்டினை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, இக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை என்ன மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்களிலே வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. எனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பாலே அனைவருடைய வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தநேர மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க ஒரு அதிகாரம் கொண்ட தூதர்களிலும் உமது மாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. வான் படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உறுப்பினை நினைவுந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்த ஏற்றுக்கொண்டேன், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கொண்டாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பினிறவை அடைய செய்தலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுறந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான தூய மரியா, அவருடைய கணவரான பிரதி யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் ஊக்குவந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ் நீத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடியவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்த மகிழ்வும். சமாதானம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ நம் உயிர் தாண்டவர் நம் ஒவ்வொருவரையும் சந்திக்க தன்னுடைய ஆசிரியரா நிரப்ப இதோ இந்த நற்கரணை வடிவிலே வந்திருக்கிறார். இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியில் வந்து அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நோருடன் காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். Thank you.
இறைவனின் வானக வீரந்து தந்தார் இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார் இறைவனின் வானக வீரந்து தந்தார் இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார் இறைவனின் படியேறி என்னை தந்தேன் வீரந்துண்பேன் உன்னிலத்தில் என்னாலுமே சரணடைந்தேன் இறைவனின் வானக வீரந்து தந்தார் இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார் இந்தன்னாவில் தினம் வந்திடுவார் எந்த நெஞ்சில் என்றும் தங்கிடுவார் குந்தன் அன்பில் தினம் வளர்ந்திடுவேன் உன்னில் இன்பம் என்றும் நிலைத்திடுவேன் திருவிருந்தே தேனமுதே திருவடி பணிகின்றே திருவிருந்தே தே முதே திருவடி பணிகின்றே மலராக மலர்ந்து வந்தேன் மனதினிலே பூஜை செய்தேன் பூஜை செய்தேன் பூஜை செய்தேன் இறைவனின் வானக விருந்து தந்தார் இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார் என்னை புனிதப்படுத்தும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவி தருளும் கிறிஸ்துவின் விழாவில் இருந்து வழிந்த திருநீரே என்னை கழுவியருளும் கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய் தருளும் உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும் உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும் தீய எதிரிடமிருந்து என்னை காத்தருளும் என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும் ஆமேன் நீசு தம் சீரிடம் உணவருந்த வாருங்கள் என்றார் அப்பத்தை எடுத்து அவரிடம் கொடுத்தார் அல்லேலூயா நன்றி கூறி மன்றாடுவோமாக எங்களுக்கு சுவிசாய்த்து திருமுழுக்கு நிறைவான அருளை உமது குடும்பத்தினர் இதயங்களினே ஏற்பொழிந்துள்ளேன் அவர்கள் நிலையான பேற்றினை அடைய தகுதி பெறச் செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக சென்று வாழுங்கள் வாழ்க்கை வழி தொடர்கின்றது அல்லேலூயா அல்லேலூயா இறைவனுக்கு நன்றி அல்லேலூயா அன்னைக்கு கரம் தூவிப்போம் அவள் அன்பை பாடிடுவோம் அவள் அன்பை பாடிடுவோம் அன்னைக்கு கரம் குவிப்போம் கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார் அந்த மன்னவனின் அன்னை என திகழ்ந்தாள் கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார் அந்த மன்னவனின் என திகழ்ந்தாள் மனு குளம் வாழ்
பாதை படைத்தாள் மனு குளம் வாழ்ந்திட பாதை படைத்தாள் தினம் அவள் புகழினை பாடிடுவோம் அன்னைக்கு கரம் குவிப்போம் அவள் அன்பை பாடிடுவோம் அவள் அன்பை பாடிடுவோம் நமது பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்களுக்காகவும் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் பங்கின் வளர்ச்சிக்காகவும் பங்கின் முக்கிய தேவையான கல்லறை தோட்டத்திற்காகவும் ஜெபிப்போம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனை தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்தோத்ர நமஸ்காரமும் உண்டாக கடவது அஜிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே கிறிஸ்து ராஜா வாழ்க மரியே வாழ்க